வணக்கம், வெல்கம் டு யூடியூப் இந்தியா டிவி. சின்ன பசங்க செய்யற தப்புக்கு பேரண்ட்ஸ் பொறுப்பு இல்ல அப்படின்னு இனிமேலாம் சொல்ல முடியாதுங்க. தன்னோட பையன் செஞ்ச தப்புக்கு ஒரு அம்மா காலையில இருந்து மாலை வரைக்கும் போலீஸ் கூண்டுல நின்று இருக்காங்க. 10th ₹25,000 அபராதமும் கட்டியிருக்காங்க. 18 கம்ப்ளீட் ஆனாதான் டிரைவிங் லைசன்ஸை எடுக்க அப்ளை பண்ணவே முடியும். 18 கீழே இருக்கிறவங்க வண்டி ஓட்டுறது சட்டப்படி குற்றம். அதை இன்னும் கடுமையாக்குற வகையில சமீபத்தில் நடந்த கேஸ்ல கோயம்புத்தூர்ல ஒரு நூதனமான தண்டனையும் தீர்ப்பும் வழங்கியிருக்காங்க. போன வருஷம் பிப்ரவரி 9th பாண்டீஸ்வரிங்கிறவங்களோட மகன் 17 தான் அவருக்கு ஆயிருக்கு. அவரும் அவருடைய நண்பனும் பாண்டீஸ்வரியோட ஸ்கூட்டரில் போயிருக்காங்க. அப்போ நடந்த பெரிய விபத்தில் அவருடைய மகனுடைய நண்பன் அந்த இடத்துலையே படுகாயமடைந்து உயிரிழந்துட்டாராம். இந்த கேஸ் சம்மந்தமாக பாண்டீஸ்வரி மேலே 18 கூட நிரம்பாத தன்னோட மகனுக்கு ஸ்கூட்டியை கொடுத்த குற்றத்துக்காக வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை முடிவாகி இப்போ தீர்ப்பு அறிவிக்கப்பட்டாச்சு. இந்த வழக்கில் பாண்டீஸ்வரி காலை முதல் மாலை வரை ஒரு நாள் முழுதும் போலீஸ் கூண்டுல நிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ₹20 ஃபைனும் விதிச்சிருக்காங்களாம். அந்த தண்டனையை நிறைவேற்ற வகையில காலையிலிருந்து மாலை வரை பாண்டீஸ்வரி போலீஸ் கூண்டுல நிறுத்தப்பட்டாங்க. இப்படி 18 ஆகாத சின்ன பசங்க வண்டி ஓட்டுறது, லைசன்ஸ் இல்லாதவங்க வண்டி ஓட்டுறது வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லதில்ல. இந்த வழக்கும் தீர்ப்பும் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். இந்த மாதிரியான அவேர்னஸ் செய்திகளுக்கு யூடியூப் இந்தியா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.